ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணதும் tnesevai.tn டைப் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வெப்சைட்குள்ளே போயிடும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நியூ யூசர்னு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயிலை இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பரை கண்டிப்பாக கொடுத்தாகணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். இப்போது என்கிட்ட ஆல்ரெடி ஐடி இருக்கிறதால டைரெக்டாக நான் என்னோட ஐடியை என்டர் பண்ணி கேப்சாவை நான் ஃபில் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ்ன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ன்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் 101 கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருக்க ரிஜிஸ்டர் கேன்ன்ற அந்த ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் ஆப்ஷனுக்கு வந்து நமக்கு போயிடும். ஸோ இங்கே இருக்க இந்த ஃபார்மை நம்ம கம்ப்ளீட்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். அண்ட் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட டீட்டெயிலை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கொடுத்தாகணும். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். அண்ட் ஆதார் நம்பரும் இதில் மஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தாகணும். இதில் ஒரு விஷயம் இல்லைனாலும் உங்களோட கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகாது. அண்ட் இங்கே நம்ம தமிழில் நிறைய டைப் பண்ண வேண்டியது இருக்கும், நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலிமா நீங்கள் டைப் பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் ஈஸியாக பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபாதர் மதரோட நேம்ஸும் இங்கே கேட்பாங்க. அண்ட் உங்களோட கேஸ்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிரான்ஸ்லேட்டரோட வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தமிழில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதில் எதையுமே நம்ம தனியாக டைப் பண்ண முடியாது. அட்ரஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செலக்ட் தான் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்டேட், தாலுக்கா, ரெவென்யூ வில்லேஜ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் வார்டு நம்பர் கூட நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த வார்டு நம்பர் டீட்டெயில் எங்கே எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை corporation.government.in போட்டிங்கன்னா இந்த மாதிரி PDFஸை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த PDFல உங்களோட வார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த வார்டு நம்பரை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். இந்த PDFஓட லிங்க்கு கூட நான் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா தெரு நம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டைரெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் டோர் நம்பரும் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்ற எல்லாமே நீங்கள் செலக்ட் தான் பண்ண முடியும். அண்ட் உங்களோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் ரெண்டுத்தையும் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓடிபியை ஒன்ஸ் நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த பேஜுக்கே நமக்கு போகும். ஸோ நீங்கள் உங்களோட கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் நீங்கள் ஃபைனலாக உங்களோட பேங்க் நேமை கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு நம்மளோட கேன் நம்பர் வரும். அதை டைரெக்டாக காப்பி பண்ணி நோட் பேட்லேயோ இல்லை உங்களுக்கான இருக்க ஏதாவது ஒரு மெசேஜ்லேயோ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம சூஸ் பண்ண அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்ற அந்த ஒரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண கேன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா உங்களோட காப்பி பண்ண அந்த கேன் நம்பரை என்டர் பண்ணாலே போதும், உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட்லேருந்து இன்னொரு கேஸ்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இங்கே ரிக்வஸ்டட் கம்யூனிட்டியை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.